கடலூர்னா உங்க அப்பா வீட்டு சொத்தா? ஆமாடா அண்ணாமலை, ஆமாடா கடலூர் எங்க அப்பா வீட்டு சொத்து தான். கடலூர் மட்டும் இல்ல, உன் சொந்த மாவட்டம் கரூர் எங்க அப்பா வீட்டு சொத்து தான். கொடுக்க முடியாது, நாங்க கொடுங்கன்னு நினைச்சா அவங்க மயிர் இல்ல. நீ தமிழ்நாட்டுல இருக்க மாட்டேன், நீ பிஜேபி, நீ பயிற்சிக்கார அண்ணாமலை, ஒரு மயிரை கூட கொடுக்க முடியாது திமுக. நீயே கரண்ட் அடிபட்ட காக்கா மாதிரி அண்ணாமலை, கோமணம் இல்லாம ஜட்டி இல்லாம அம்மனமா போடுவே பண்டார பரதேசிங்க. நீங்க சங்கி பொசுக நீங்க பேசும்போது வணக்கம். அரசியல் கோமாளி, லூசு மென்ட்லு இந்த அண்ணாமலை எப்பவுமே இருந்தாலும் பைத்தியக்காரன் மாதிரி தான் வளருவாரு. ஏன்னா பைத்தியக்காரன் மாதிரி தான் பேசுவோம். என்னதான் ஒரு எதிர்கட்சி தலைவர் இருந்தால் கூட அவர்கள் இவர்கள் அப்படிதான் பேசணும், அப்படிதான் பேசணும். ஆனால் கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாமல் ஒரு நாலாம் தூர பேச்சாளர் மாதிரி கீழே இறங்கி ஒரு குப்பத்தொட்டி காவா மாதிரி, ஒரு டிரைனேஜ் மாதிரி, ஒரு டாய்லெட் ரூம் மாதிரி அண்ணாமலை பேசும்போது அந்த அண்ணாமலைக்கு மரியாதை கொடுத்து பேசணுன்ற அவசியம் குடியாத்த குமரனுக்கு இல்லை. ஏன்னா நீ வந்துட்டு கடலூர் நடந்த மீட்டிங்கில் கூட எங்க கட்சி பேப்பர் முரசொலி டாய்லெட் பேப்பர்னு திரும்பி பேசுற. ஸோ நீ இவ்வளோ அவமரியாதையா, இவ்வளோ மரியாதை இவ்வளோ இறங்கி நீ பேசும்போது உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்? ஸோ நீ எப்படி பேசுறியோ அப்படிதான் உங்ககிட்ட பேசும். அக்கார்டிங் டு த நியூட்டன்ஸ் லா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ உனக்கு இப்படிதான் ரியாக்ஷன் கொடுத்தான். இப்ப இந்த கடலூர் நடந்த மீட்டிங்ல நான் ஒன்னும் இல்ல, பத்திரிகையாளரை மட்டும் ஒரு கேள்வி ஏற்கனவே நான் பல முறை பத்திரிகையாளர்கிட்ட பேசியிருக்கேன். அவ்வளோ அழகா இருந்தாலும் சொல்றான், எல்லா மீடியால வருது, எல்லா யூடியூப் சேனல்ஸ்ல வருது, சோசியல் மீடியால வைரலா போகுது வீடியோ, குரங்க மாதிரி என்ன சுத்தி சுத்தி வரீங்களேன்னு சொல்லி அந்த பத்திரிக்கையாளரை பார்த்து இங்கிருந்து போகையா அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையாளரை அவ்வளோ கேவலமா இருந்தால் பேசிட்டு அப்படி நான் பேசுறதுல இது டிஎம்கேனுடைய ஐடி சொல்லிட்டு பச்சை போய் பேசுறான். பத்திரிக்கையாளரை பார்த்து குரங்க மாதிரி என்ன சுத்தி சுத்தி நீங்க வரீங்களா? இன்னைக்கு அந்த பத்திரிக்கையாளர் தான் அவங்களை அடையாளம் காட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த பத்திரிக்கையாளர், மீடியா ரிப்போர்ட்டர்ஸ், யூடியூப் சேனல் ரிப்போர்ட்டர்ஸ் இவங்க தான் இன்னைக்கு அண்ணாமலையே பிஜேபி ஹெச் ராஜா போன்றவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முகவர் யாருன்னு கேட்டால் அவங்க தான். ஆனா தொடர்ந்து பத்திரிகையாளர்கள பிஜேபிக்கார விமர்சனம் பண்றாங்க, அது எச் ராஜாவா இருக்கட்டும் இந்த அண்ணாமலை. ஆனா பத்திரிகையாளர் வந்துட்டு அது நீங்க ஏன் கண்டுக்கல எனக்கு தெரியல. வர 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 என்ன ஆச்சுன்னா ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த ரொம்ப ஓவரா, ஏன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த ஆக்ஷன் இல்லை. எந்த ஆக்ஷன் இல்லைன்னா பழிவாங்கணும், தூக்கி உள்ள போனோம்னா அண்ணாமலைய வாரத்துக்கு ரெண்டு முறத்துக்கு ஜெயில போடலாம். இப்ப நீ கடலூர்ல பேசுறது உன்னை கடலூர் ஜெயிலே போடலாம். ஸோ அவ்வளோ ஒரு கேவலமா, ஒரு கீழ்த்தரமா, ஒரு தேசிய கட்சி ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் வாய் திறந்தா பச்சையா பொய்யா பேசுறிய. நான் அண்ணாமலை கேக்குறேன், நீ லூசு, நீ மென்டல் என்ன சொல்ற, நீ பைத்தியக்காரன், இது என்னைக்கு சட்டையை கழிச்சு ரோட்ல ஓட போறன்னு தெரியாது. என்ன நான் அண்ணாமலைக்கு ரொம்ப மரியாதையா சொல்றேன், என்ன சொல்றேன்னு கேட்டா ஒரு தேசிய கட்சி ஆளுங்கட்சிக்கு ஒரு மாநில தலைவர் நான் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நாங்க கூட பேசலாம், நீ நாகரிகமா பேசணும், ஆனா மிஸ்டர் அண்ணாமலை நீ புறம்போக்கு மாதிரி பேசுற, இதை விட உன்னை எப்படி இறங்கி பேசணும்னு எனக்கு தெரியல. ஒரு அமைச்சர் உன்னை அடிச்சு விரட்டினாங்க அரவக்குறிச்சில இருந்து, உன்னை அடிச்சு விரட்டினாங்க இங்கிருந்து ஓடி வெளியே வந்துட்ட மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள், அவரை பார்த்து சாராய அமைச்சர், சாராய அமைச்சருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, அது இல்லாம ஏக வசனத்துல பேசுறேன், அப்புறம் நாங்க எப்படி உனக்கு மரியாதையா பேசுறது? இது ஒரு சாராய கமிஷன் வாங்கின்னு சாராய அமைச்சர் சாராய ஆட்சி எங்களை சொல்றிய, தமிழ்நாட்டுல மட்டும்தான் சாராயம் இருக்குதா? நான் உங்க கேக்குறேன், நீ கடலூர்ல பேசுனிய மீட்டிங்க, கடலூர்ல பைத்தியக்கார மாதிரி வளரணும் பாரு, நீ பைத்தியக்காரன் பைத்தியக்கார மாதிரி தான் வளருவேன். அந்த கடலூர் பக்கத்துல பாண்டிச்சேரி அங்க யாருடைய ஆட்சி நடக்குது? அங்க ஆட்சி யாருது? பேருக்குதான் அவங்க ஒருத்தர் முதலமைச்சர், ஆனா முழுக்க முழுக்க பிஜேபி அதிகாரம் தான்.
இந்த பாண்டிச்சேரினா சிஎம்க்கு என்ன பவரோ அதே பவர் துணைநிலை ஆளுநர் அங்க இருக்கக்கூடிய கவர்னர் மரியாதைக்குரிய சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் நடக்குது. இது சாராயாச்சு, இது வந்து சாராய அமைச்சர் சொல்லி நீ உனக்குதான் பேசுறோம். நீ பேச நீ இப்ப நீங்க பாண்டிச்சேரி என்ன சாராயத்துக்கு பேர் போட ஊரு, அங்க ஆட்சி பண்றது யாரு? நீங்க தான் ஆட்சி பண்றீங்க. இப்ப தீபாவளி மட்டும் 19-20 புதிய மதுபானங்கள் அறிவு பண்ணிக்கிறாங்க உங்க கவர்மெண்ட். பாண்டிச்சேரியில தீபாவளி முன்னிட்டு துணி கடையில டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, துணி கடையில டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி அங்க தீபாவளிக்கு 19-20 புதிய மதுபானம் வந்து எங்க அறிமுகம் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டா பாண்டிச்சேரியில. நீ தமிழ்நாட்டுல சாராய அமைச்சர் நான் கேக்குற அண்ணாமலை லூசு. இந்தியா ஃபுல்லா கிட்டத்தட்ட 21 ஸ்டேட்ல 20 ஸ்டேட் நீங்க ஆட்சி பண்றீங்க. அங்க குஜராத்ல மட்டும்தான் பூரண பதிவுகளுக்கு, ஆனா பூரண மதுவெடுக்கும் சொல்லிட்டு குஜராத்ல அப்படி 2 மாசம் ஒரு படம் சாராய குடிச்சு 20-30 பேர் செத்துனே இருக்கிறோம். நீங்க எங்க ஆட்சி பண்றீங்களோ அங்கெல்லாம் சாராய அமைச்சரே இல்லையா? அங்கெல்லாம் மது வழக்கு இல்லையா? அங்கெல்லாம் மது வழக்கு அமைச்சர் இல்லையா? இப்ப இங்க கர்நாடகால, கர்நாடகால பாத்தீங்கன்னா மதுவுக்கு பேர் போன ஊர், அங்க மது வழக்கு இல்லையாங்க, அங்க சாராய கடை இல்லையா? அங்க கர்நாடகால சாராயத்துக்கு அமைச்சரே இல்லையா? அங்கேயும் சாராயத்துக்கு மது வழக்கு ஒரு அமைச்சர் இருக்காங்க இல்ல? இந்த மாதிரி நீ பிஜேபியில எங்கெங்க ஆட்சி பண்றியோ அங்கெல்லாம் கூட சாராயத்துக்கு ஒரு அமைச்சர் லாங்குவேஜ்லயே நான் சொல்றேன், மதுவுக்கு அமைச்சர் நீ சாராய அமைச்சர் என்ற அங்கெல்லாம் யாரும் இல்லையா? எனவே லூசுத்தனமா பேசிட்டு அங்க போய் கடலூர்ல போய் அங்க என்ன சொல்ற அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு சவால் விடுற இந்த தேர்தலோட முடிஞ்சு போய் சொல்றதுன்னு நான் சொல்றேன். அந்த குடும்ப வரலாறு என்னன்னு தெரியுமா? திமுக மாபெரும் தலைவர் அவங்க அப்பா எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லி பெரிய திராவிட லீடர் கடலூர்னா உங்க அப்பா விட்டு ஊரா உங்க அப்பா விட்டு சொத்தான்னு கேக்குறேன். அண்ணாமலை சொல்றான், ஆமாடா அண்ணாமலை ஆமாடா, கடலூர் எங்க அப்பா விட்டு சொத்து தான். கடலூர் மட்டும் இல்ல, உன் சொந்த மாவட்டம் கரூர் எங்க அப்பா விட்டு சொத்து தான், தமிழ்நாடே எங்க அப்பா விட்டு சொத்து தான். எங்க அப்பா விட்டு சொத்துன்னா இந்த திராவிட இனத்தின் தந்தை தந்தை பெரியாரின் சொத்து தான், அறிஞர் அண்ணாவின் சொத்து தான், தலைவர் கலைஞரின் சொத்து தான், எங்க முதலமைச்சர் தலைவர் தளபதி சொத்து தான். ஆமாடா எங்க அப்பா உங்களுக்கு சொத்து, அவர் மயிரை கூட புடுவ முடியாதுன்னு பேசுற மரியாதை பேசுறதுல உனக்கு ஒரு கட்சியின் தலைவர் முடியடி பிடிச்சுன்னு ஒரு மயிரை கூட புடுங்க முடியாதுன்னா நாங்க புடுங்கன்னு நினைச்சா அவங்க மயிர் இல்லை, நீ தமிழ்நாட்டிலே இருக்க மாட்டேன். அண்ணாமலை சொல்றேன், நீ ஒரு மயிரை கூட புடுங்க முடியாதுன்னு பேசுற, நாங்க நினைச்சா நீ தமிழ்நாட்டிலே இருக்க மாட்டேன். உன் தீக்கு உள்ள போட்டா எத்தனை நாள் உன் கட்சிக்காரர் எத்தனை நாள் உங்களை ஜெயில பார்ப்பா? எத்தனை நாள் கட்சி குரல் கொடுக்கும்? 10 நாள் பேசுவான், 20 நாள் பேசுவான். இந்த தேசிய கட்சி இவன் இல்லைன்னா போறான் பைத்தியக்காரி, இன்னொருத்தர் நியமிச்சுட்டு போயினே இருப்பான். இன்னொருத்தர் நான் என்ன சொல்றேன், உனக்கு தெம்பு இருந்தா திராணி இருந்தா நீ என்ன எம்பி எலெக்ஷன்ல நாங்க எம்பி எலெக்ஷனோட முடிஞ்சு போகுது இந்த ஆட்சி அவ்வளவுதான் சொல்றேன்ல. இப்ப உன் லாங்குவேஜ்ல சொல்ற எம்பி எலெக்ஷன்ல 40 நாங்கதான் ஜெயிப்போம். நீ பிஜேபி நீ பைத்தியக்கார அண்ணாமலை ஒரு மயிரை கூட புடுங்க முடியாது திமுக அடிச்சு சவால சொல்ற அண்ணாமலைக்கு. நீங்க எம்பி எலெக்ஷன்ல எங்க ஆட்சி முடிஞ்சிடும், எம்எல்ஏ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் சேர்ந்து வரும் சொல்லி எல்லாம் அமைச்சரை பேசுறல, அந்த அண்ணாமலைக்கு சொல்ற அண்ணாமலை நீ ஒரு மயிரை கூட புடுங்க முடியாது எம்பி எலெக்ஷன்ல, பிஜேபி கட்சியில தமிழ்நாட்டுல ஒரு மயிரை கூட புடுங்க முடியாது. இதே எம்பி எலெக்ஷன்ல சிதம்பரம் எம்பி அண்ணன் திருபாவளர் பத்தி பேசுறேன், எல்லாரும் பத்தி பேசுறேன். இதே எம்பி எலெக்ஷன்ல நீங்க பிஜேபி 40 இடத்துல ஒரு இடம் கூட நீங்க ஜெயிக்க முடியாது, 40 இடத்துல எங்க திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். திரி உங்க லாங்குவேஜ்ல சொல்றேன், வர எம்பி எலெக்ஷன் திமுக தான் ஜெயிக்கும், தொடர்ந்து திமுக தான் ஆட்சி. நீ பிஜேபி கட்சியா இருக்கட்டும், அவன் பைத்தியக்காரன் மென்டல் லூசு அந்த டாய்லெட் அண்ணாமலையா இருக்கட்டும், திமுக உடைய ஒரு சாதாரண தொண்டருடைய மயிரை கூட புடுங்க முடியாது. எனவே பேசுறது எப்படி பேசணும்னு பார்த்து பேசணும். அவர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் போயிட்டு அங்க போய் கடலூர் நின்று மிரட்டல் விடுற அவர் செந்தில் பாலாஜி மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜியை பத்தி நீ பேசுறிய அண்ணாமலை. நான் என்ன சொல்றேன், நீ உண்மையிலேயே அண்ணாமலை சொல்றேன், நீ உண்மையிலேயே அரசியல்ல ஒரு ஆண்மகனா இருந்தா
அண்ணாமலை நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா அங்க போய் கரூர்ல போய் அண்ணன் செந்தில் பாலாஜி கிட்ட அரசியல் பண்ணு, இல்ல கோயம்புத்தூர்ல அவர்தான் பொறுப்பு அமைச்சர், அங்க போய் அவரை எதிர்த்து அரசியல் பண்ணு. இப்ப நீ அண்ணன் தொழில் திருமாவளவனை பத்தி பேசு, அவரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா நிக்கணும், அதனால நான் தனியா சுயேட்சை சின்னத்தில் நிக்கிறேன்னா பானை சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறாரு. ஆச்சா, அந்த மாதிரி நீ வர இந்த வர இருக்கு எம்பி எலெக்ஷன் 40 இடத்துல, இந்த 40 தொகுதியில நீ எங்கேயாவது ஒரு இடத்துல நீ எம்பியா ஜெயிச்சிருப்பாங்களா? பிஜேபிக்கு தலை யாரு? பிஜேபிக்கு தலை தமிழ்நாட்டுல யாருன்னு கேட்டா பிளக்கா பையன் அரசியல்ல, சில்ற பையன் தெருவுல பம்பரம் விடுற கோலி ஆடுற பையன் கூட மோசமான ஆள் யாருறான்னா அண்ணாமலை. நீ எப்படி பேசுற? நீ பத்திரிக்கையாளர் பார்த்து குரங்கன்றிய, நீ என்ன அப்படி நடிகர் அஜித் மாதிரி இருக்கிறியா, இல்ல நடிகர் சூர்யா மாதிரி அழகா இருக்கிறியா? நீயே கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா மாதிரி இருக்கிற அண்ணாமலை, நீயே கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா மாதிரி இருக்கிற, நீ பத்திரிக்கையாளரை பார்த்து குரங்கன்ற, இதெல்லாம் வந்து மக்கள் இதெல்லாம் பார்க்கணும். எவ்வளவு ரவுடித்தனமா இருந்தாலும் பேசுறான் பாத்தீங்களா, அடிக்கிற உதைக்கிற தளபதிக்கே பொறுப்பு போயிடும்ன்றான். தளபதிக்கு பொறுப்பு போயிடுமா? எழுதி வச்சுக்க, குறைஞ்சு எங்க 15 வருஷம் அவரு தான் முதலமைச்சர். அதுக்கடுத்து எங்க இளைய தளபதி எங்க சின்னவரணன் உதயநிதி ஸ்டாலின் தான். அவங்க எல்லாம் உனக்கு ஏன் பதில் சொல்றதுன்னா பைத்தியக்காரனுக்கு அவங்க எல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா யாருன்னா ஒருத்தர் பேசி அவன் இல்ல, உன் ரேஞ்சுக்கு குடியாத்த குமரனே அதிகம், உன் ரேஞ்சுக்கு குடியாத்தம் குமரனே அதிகம். கடலூர்ல போய் நீ சவால் விடுற, ஐயோ கடலூர் எவ்வளவு பெரிய திராவிடன் மட்டது, திராவிட மண் அதுக்கு கடலூர், அங்க போய் நீ சவால் விட்டு வர ஒண்ணு இல்ல. உன்னை வந்து உன் மேல கேஸ், நீ பேசுறதுல கேஸ் போடலாம், உன் மேல கேஸ போட்டு உன்னை உள்ள தூக்கி குண்டாசிலையோ தூக்கி உள்ள போட்டா அப்புறமா யாரும் பேச மாட்டீங்க. ஆனா தளபதி அப்படி பண்ணல, எங்களை வேணா திட்டாங்க, அவங்கதான் பேசுறாங்க பைத்தியக்காரனுங்க, அவங்கதான் பேசுறாங்க பைத்தியக்காரனுங்க, நீங்க ஏன் பேசுறீங்கன்னு எங்களைதான் திட்டாங்க. கூப்பிட்டு தலைமையில உங்களுக்கு பதில் சொன்னான். சோ நீ ஒண்ணும் பெரிய ரவுடி கிடையாது. நீ ஒரு முறை அடிதடிக்கு நான் ரெடின்னு கூப்பிட்டல, அடிதடிக்கு நாங்க வந்தோம்னு வச்சுக்கோ, அண்ணாமலை கோமணம் இல்லாம ஜட்டி இல்லாம அம்மனமா ஓடுவேன், கோமணம் ஜட்டி இல்லாம அம்மனமா ஓடுவேன். ஏன் நான் ரவுடி மாதிரி பேசுறேன் வந்துட்டு அந்த கடலூர் மீட்டிங்ல உங்க அப்பா வீட்டு சொத்தான்ற, எங்க அப்பா வீட்டு சொத்தாயா? இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு திராவிட மண், இது என்னைக்குமே திராவிட மண், திராவிட மாடல் ஆட்சி நடைபெறுகிற தமிழ்நாடு எங்க அப்பா வீட்டு சொத்து தான். எங்க அப்பன்னா யார சொல்றோம், எங்கள் இனத்தினுடைய தந்தை பெரியார் அண்ணா கலைஞர், தமிழ் இனத்தின் தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், தலைவர், தளபதி, இது எங்க அப்பா வீட்டு சொத்து தான். நீங்க வந்துட்டு ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாத முறை அப்பி தவறி ஏதோ இந்த முறை ஏடிஎம் கூட சேர்ந்து வந்துட்டீங்க, அடுத்த முறை பார்க்கலாம். ஆனா திரியும் சொல்ற அண்ணாமலைக்கு, அண்ணாமலைக்கு திரியும் சொல்ற, அண்ணாமலை நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா வா பார்லிமெண்ட் எலெக்ஷன் நில்லு ஜெயிச்சிரு, இல்லைன்னா சாராய அமைச்சர்னு மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி சொல்ற, இல்ல அண்ணாமலை நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா வர இருக்கிற அடுத்து வர இருக்கிற எம்எல்ஏ சரில எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி நிக்கிறாரோ அங்க நின்று நீ ஜெயிச்சிருக்கா அண்ணாமலை. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்த அரசியல் உனக்கு ஆன்மக்கு ஒத்துக்கிறோம், எதுக்கும் உதவாத வெத்து வெட்டு நீ வந்து இஷ்டத்துக்கு பைத்தியக்கார மாதிரி பேசினு திமுக அமைச்சர்களை பத்தி பேசினு முதலமைச்சரை பத்தி பேசினு திமுக ஆட்சி குறை சொல்லு, நீ குறை சொல்லு. இது ஜனநாயக நாடு, எழுத்துரிமை பேச்சுரிமை கருத்துரிமை எல்லாம் இருக்கு. இந்தியா டெமோக்ரசி கண்ட்ரி, ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள், பேச எப்படி பேசுறது? எங்க தளபதி எப்படி பேசுறாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் எப்படி பேசுறாரு? நீ வந்து பொறிக்கு பய விட மோசமா பேசுறியோ அண்ணாமலை, பொறிக்கு பய விட மோசமா பேசுற. அப்படிதான் எங்க திமுக தொண்டை, அப்படிதான் எங்க திமுக தொண்டன் பிஜேபி கிட்ட அடிதடிக்கு வரான்னு வச்சு நான் சொல்றேன், பிஜேபி காரண்ட அப்படிதான் திமுக தொண்டை அடிக்கடி வரான்னு வச்சு நீங்க தாழ்வீங்களா? அது எங்க தலைவர் தளபதி அனுமதிக்க மாட்டார், எங்க தலைமை அனுமதிக்காது. அப்படிதான் நாங்க அடிதடிக்கு வந்தா அண்ணாமலை தாங்கலையா? வீட்டு விட்டு வெளியே வர மாட்டேன். உன் கமலாயன் ஆபீஸ் இருக்குது பாரு,
அங்க கூட போக மாட்டேன். நீ திரு சித்மங்குளத்துல இல்ல உடுப்பிக்கோ குந்தாபுராக்கோ எங்கன்னா ஓடி போயிட வேண்டிதான். நாங்க எதுவும் பேசாம ஏதோ இந்த மாதிரி நாலு பேர் உனக்கு பதில் கொடுத்துட்டு வருவோம். டிஎம்கேல சீனியர் லீடர்ஸ் அவங்க ஏதோ நாகரிகமா உனக்கு பதில் கொடுக்குறாங்க. அதுக்கு நீ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிற உதவாதவங்களெல்லாம் விட்டு நாங்க பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறோம். அவங்க எதிர்கட்சியா இருக்கலாம், உங்க கட்சியில் இருக்கிற நடிகைகள் யாருன்னா விட்டோம், அவங்களுக்கு நாங்க மரியாதை கொடுக்குறோம். சகோதரிகள் அவங்க ஏதோ பேசுறாங்க. ஆனா நீ ஆளை விட்டு திமுகவை நீ டேமேஜ் பண்ணி நீ ஒரு பத்து பேர் விட்டு ஃபேஸ்புக்ல ரொம்ப கீழ்த்தரமா திமுக விமர்சனம் பண்ணா குடியாத்த குமரன் மாதிரி பேச்சிருக்கு என்ன வாயில குல்பி ஐசா வச்சுன்னு இருப்பான். நீ பத்து அடி பாஞ்சா நாங்க 100 அடி இல்லடா அண்ணாமலை 200 அடி பாய்வோம். திமுக இருக்கிற எல்லா தொண்டம் பேசுவான். பண்டார பரதேசிங்க நீங்க சங்கி பசங்க நீங்க பேசும்போது பேசி பேசி வளர்ந்த கட்சி திமுக, பேசி பேசி ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக, பேசி பேசி தலைவராக உருவானவர் அறிஞர் அண்ணா, பேசி பேசி தலைவராக உருவானவர் தலைவர் கலைஞர், பேசி பேசி தலைவராக உருவான தமிழ்நாட்டின் நிரந்த முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள். நீ வந்து பேசுற, நாங்க அமைதியா இருக்கிறோம், நாங்க அமைதியா இருக்கிறோம். அதுல இந்த அமைதி ரொம்ப நாள்ல இருக்காது. அண்ணாமலைக்கு சொல்றேன், இந்த அமைதி ரொம்ப நாளைக்கு இருக்காது. அதனால நான் மயிரை புடுங்க முடியாதுன்றது, என்ன அவங்க அப்பா கூட்ட சொத்தான்றது இதெல்லாம் பேசலினா மரியாதை இருக்காது. பகிரங்கமா சொல்றேன், தமிழ்நாட்டில் நீ நடமாட முடியாது. நாங்க ஒண்ணு பண்ண மாட்டோம். இந்த மக்கள் உன்னை கல்லெடுத்து அடிப்பாங்க, மக்கள் கல்லெடுத்து அடிப்பாங்க. அதனால நான் திரும்ப சொல்றேன், பேசாதடா அண்ணாமலை, பேசாத. இந்த எலெக்ஷன்ல வந்து நில்லு, ஒரு சின்ன தாமரை சின்னத்துல நில்லு. மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களை கூப்பிட்டுவா, அமித்ஷா அவர்களை கூப்பிட்டுவா, உன் பிஜேபியினர்ஸ் எல்லாரையும் கூட்டுவா, தமிழ்நாட்டில் தெரு தெருவா பேசுவை. உதயசூரியன் தான் 40 தொகுதியில் எம்பி எலெக்ஷன்ல ஜெயிக்கும். எங்க தளபதி தலைவர் தளபதி கை நிட்டுகிற வேட்பாளர், எங்கள் இளைய தளபதி சின்னவன உதயநிதி ஸ்டாலின் கை நிட்டுகிற வேட்பாளர் ஜெயிப்பாங்க. திமுகவோட யார் கூட்டணி சேருவாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. நீ அண்ணாமலை ஒரு மயில கூட கொடுக்க முடியாதுடா, அண்ணாமலை நீ ஒரு மயில கூட கொடுக்க முடியாது. அதனால திரும்பி நான் சொல்றேன், உனக்கு தெம்பும் திராணி இருந்தா சாராய அமைச்சர் நான் செந்தில் பாலாஜி சொல்றேன்ல, என்ன அவர் பார்த்து சும்மா சினிமா நடிகர் ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்காரு, நீ பார்த்து பத்திரிகையாளரை குரங்கன்ற. அண்ணாமலை நீ தான்டா டிவி வந்த குரங்கு, நீ தான் டிவி வந்த குரங்கு. அதனால நான் அண்ணாமலைக்கு சொல்றேன், உனக்கு தைரியம் தான், நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா, நீ ஒரு அப்படி வந்த கரூர்ல போய் எங்க அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜியோட எடுத்து அரசியல் பண்ணி ஜெயிச்சிரு. கோயம்புத்தூர்ல போய் அவர் இன்சார்ஜ் அமைச்சர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அங்க அரசியல் பண்ணி ஜெயிச்சிரு. அப்ப ஒத்துக்கிறோம், நீ எதுக்கும் உதவாத வெத்து வெட்டு புலக்காப்பையன் அரசியல்ல. அண்ணாமலைக்கு சொல்றேன், புலக்காப்பையன் வாய் அடக்கி பேசு, வாய் அடக்கி பேசு. ஆனா ஒன்னு நீ சொல்ற திமுக ஒரு தீபம் எரியும் போது அப்படி நல்லா எரிஞ்சு அவுஞ்சிடணும். அரசு அழிய போகிற தீபம் எது என்று கேட்டால் அண்ணாமலை நீதான். உனக்கு அழிவு காலம் நெருங்கிச்சு, உனக்கு கேடு காலம் நெருங்கிச்சு. எத்தால கட்டான வாயால கட்டான்றது யாருன்னு கேட்டா இவன் இந்த பைத்தியக்காரன் அண்ணாமலை தான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.